சுரரை போற்றுவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மாரா தீம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட்டு குனீத் முங்காவும் ஜாயின் ப்ரொடியூஸ் பண்ண அறிவோட லிரிக்ஸில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் செம்ம கெத்தா சூர்யா இந்த ஒரு சாங்கு பாடியிருக்காரு. என்ன தீம் மியூசிக் அப்படிங்கிறதுனால 1.5 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் பாடியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இந்த ஒரு சாங் கொடுக்குது. அதனாலேயே ரிப்பீட் மோடில் கேட்க தோணுது. பருந்தாகுது ஊர்க்குருவி, வணங்காதது ஏன் பிறவின்னு சொல்லி இந்த சாங்கோட லிரிக்ஸை ஆல்ரெடி நீங்கள் டீசரில் கேட்டிருப்பீங்க. பட் ஸ்ட்ரிங்ஸோட வெயிட்டான ஒரு பீஜம்ல சூர்யா இந்த சாங்கை பாடும்போது அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குங்கிறது முதல் கொண்டு இந்த சாங் கேட்கும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு திமிரு, ஒரு கெத்து, நீங்கள் என்னை எவ்வளோ ஒடுக்கினாலும் எவ்வளோ அடித்தாலும் எல்லாத்தையும் தாண்டி என்னோட இலக்கை நான் அடைவேன் அப்படிங்கிறத செம்ம எனர்ஜியாக சூர்யா பாடியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் அவர் பாடின சாங்ஸில் இந்த சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஃபீல் இருக்கு. இன்ஃபேக்ட் இதை ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அவரோட அந்த கேரக்டரோட இந்த சாங்கையும் நம்மளால நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாங்கை சூர்யா பாடணும்னு எடுத்த டிசிஷன் வாய்ஸ் டிசிஷன் சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் லுக்கில் இப்போ தீம் சாங்கில் எல்லாத்துலேயுமே இந்த பறவை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹைலைட் ஆகுது. இல்லை, சாங் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லுக் டிசைன் பண்ணாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் லுக் டிசைன் பண்ணிட்டு சாங் எழுதினாங்களா, குறிப்பாக இந்த படத்துக்காக சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இந்தியா கிளிட்ஸோட ஷேர் பண்ணுறாங்க. மீன்வைல் இந்த சாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, முக்கியமாக எந்த ஒரு பர்டிகுலர் லைன் உங்களோட லைஃபோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்டில் வித்யா என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிளாக் பஸ்டர் டிரெக்டர் கம் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்கான ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் சூரரை போற்று வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க த்ரூ அவுட் த ஃபிலிம். அர்ஜுனன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் த டீசர், டீசர் வந்து சூப்பராக ரீச் ஆயிருக்கு அண்ட் ட்ரெண்டிங்கில் 6 days இருக்குதுங்கிறது நாட் அ நார்மல் திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு ரீச் இருக்குங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். ஏன்னா இப்போ வந்து பயோபிக்குக்கான ஒரு காலம் பட் இதோட ஐடியா வந்து எங்கள் டைரக்டருக்கு வந்து ரொம்ப வருஷம், மீன் இட் வாஸ் லைக் வெரி வெரி லாங் லாங் ஆகும். இதை யாரை பற்றி ஒரு பயோபிக் எடுக்கிறோமோ அவர் வந்து 1 ரூபாய்க்கு ஃப்ளைட் விட்டார், 1 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கோம். சப்போர்ட்லேருந்து இது என்ன எப்படி சாத்தியம், இதை வச்சு ஓகே இவரை வச்சு நம்ம ஒரு பயோபிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பயே ஒரு ஐடியாவோட தான் அந்த தாட்டை பிச் பண்ணாங்க. இட்ஸ் வாஸ் ரைட் டைம், சூர்யா சார் கரெக்டாக வந்து வந்தார், உள்ளே வந்தார், வந்துட்டு இஸ் ப்ரொடக்ஷன் கம் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. சூர்யா சார் இதில் வந்துட்டு 25 kgs இன் 1 month குறைச்சதாக வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் போடும் போது கூட எங்கள் சேனல்லே நியூஸ் போடும் போதே கூட கீழே வந்து கமெண்ட்ஸில் இது எப்படி சாத்தியம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அவர் பண்ணார் அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? கஷ்டம்தான் பிரதர். அவர் நீங்கள் அவர் ஆக்சுவலாக நம்ம ஒரு நியூஸாக கேட்கும்போது எப்படி பண்ணார் அப்படின்னு இருக்கும். பட் கிட்ட இருந்து நாங்களாம் பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும், லிட்டரலாக யூஸ் ஆகுது ஒர்க் அவுட் பண்ணார் எப்படி. ஃபுட்டு கூட ப்ரோ அவனால் நினச்ச ஃபுட்டை எடுத்துக்க முடியாது. மதுரெல்லாம் ஷூட்டிங்லாம் மதுரை சாப்பாடு எப்படி இருக்கும்? அவர் என்னன்னா, அவர் என்ன ஒரு பியூட்டினா, அவர்கிட்ட ஃபுல் யூனிட்டுக்கே சூப்பராக போடுவார் சாப்பாடு, ஆனால் அவர் சாப்பிட மாட்டார். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை? ஸோ அவர் அவ்வளோ டயட் கான்சியஸாக, நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்ம ட்ரீட் கொடுப்போமா, அதே தான் அப்படி சாப்பாடு போடுவார் யூனிட்டுக்கு. ஸோ பட் அவர் சாப்பிட முடியாதுங்கிற பார்க்கும்போதே இல்லை, எங்கள் டேரக்டர் நிறைய தடவை சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க, லுக் அட் தட் ஃபிலோ மேன், லுக் அட் த மற்ற டேரக்டர், மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லும்போது பாரு அவன் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாரு, அதுக்காச்சும் நீ கொஞ்சம் நடி. மிஷ்கின் சார் இஸ் ஸோ அண்டர் ரேட்டட் தேன் தி அதர் ஓவர் ரேட்டட் டேரக்டர்ஸ், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா. நம்ம அண்டர் ரேட்டடாக இருக்கிறது நல்லது, மெது மெதுவாக க்ரோ ஆகும், ஓவர் ரேட்டட் ஆகி டக்குன்னு கீழே வந்துட்டு போகிறோம். ஐ திங்க் தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஓவர் ரேட்டட். சைக்கோன்றது நம்ம டீப்பாக பார்க்கறதுல, இப்போ என்ஏ சைக்கோன்றது, பாலாவை சைக்கோன்றது, பிசிஎஸ் சைக்கோன்றது, இளையராஜாவை சைக்கோன்றது, இப்படிலாம் பேசுவாங்க. அது அது ஆக்சுவலாக சைக்கோ தனம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சைக்கோன்றது வந்து